வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம களிமண் வச்சு எப்படி நம்ம கம்போஸ் பண்ணலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கேன் எடுத்துக்கிட்டேங்க, 25 லிட்டர்ஸ் கேன். இதை வந்து சுற்றி நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நல்லா காற்றோட்டமாக இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தேங்காய் மட்டை, தேங்காய் நார் கழிவு இதெல்லாம் இருக்கிறத வந்து நான் அடியில் போட்டுக்கிட்டேன். அகெயின் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து களிமண் தாங்க, அதாவது செம்மண்ணும் கிடையாது, ரொம்ப களிமண்ணும் கிடையாது. நம்ம வீடு கட்டும்போது பேஸ்மெண்ட் நோண்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மண் தாங்க. அதிலேருந்து நான் ஒரு பை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மண்ணில் வந்து நான் ஃபஸ்ட்டு பேஸுக்கு இதே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்ச இலை தழை இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சம்மரில் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ்னா இது தாங்க. நம்ம என்ன தான் காய வைச்சாலும் ரெண்டு நாள்லேயே சும்மா சூப்பராக காஞ்சிடும். நம்ம இதுக்கு பேப்பர், கார்ட்போர்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி முட்டைத்தோல் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து நம்ம நொறுக்கி எடுத்துக்கோங்க. முட்டைத்தோல், அப்புறம் வந்து வேர்க்கடலை தோல், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் இந்த கவர் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டும் நான் வந்து இதே பேஸ் தான் போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரெண்டு கைப்பிடி அளவு வந்து நம்ம எடுத்துட்டால் அதே மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவு நம்ம மண்ணை சேர்த்துக்கலாம். இதில் கேட்டிருந்தாங்க, ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து செம்மண்லாம் எனக்கு கிடைக்கல, எங்கள் வீட்டு சைட் பார்த்தீங்கன்னா கரிசல் மண் இந்த மாதிரி மண் தான் இருக்குது, நீங்கள் இந்த மண் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன் மணல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 5:1 ratio நம்ம மிக்ஸ் பண்ணுறது மூலயமா அந்த மணலே பார்த்திங்கன்னா நமக்கு சத்துள்ள மணலாக தான் மாறும். அதனால் நோ ப்ராப்ளம், உங்கள் கிட்ட தோட்டத்து மண்ணோ இல்லை அந்த மணல் எது இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வெர்மி கம்போஸ்ட் கூட நம்ம சேர்க்கும் போது நமக்கு கம்போஸ்ட் ஆகும். மோஸ்ட்லி வந்து நம்ம ஏன் செம்மண் எடுத்துக்கிறோம் இல்லை தோட்டத்து மண் எடுத்துக்கிறோம், அதில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான். இந்த மாதிரி நான் லேயர் பை லேயர் வந்து போட்டுட்டேன். இந்த லேயரில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா, நான் காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் நம்ம தோட்டத்தில் வர வேஸ்ட்டு, முட்டைத்தோல், அப்புறம் டீ தூள், வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், மோஸ்ட்லி இது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற ஐட்டம் எதாக இருந்தாலும் சரி, இந்த நம்ம எண்ணெய் படாத ஐட்டம்ஸ், அதே மாதிரி நம்ம வீணாகிற இந்த மீந்த மாவு, மோர், அப்புறம் வந்து சாதம், இந்த நம்ம ஒயிட் ரைஸ்லாம் சில டைம் வந்து அட்லீஸ்ட் ஒரு கைப்பிடியாச்சும் மீறும், அதெல்லாம் கூட நான் தூக்கி போட மாட்டேன். இது வந்து வாழைப்பழத்தோல் தாங்க. வாழைப்பழத்தோலை வந்து நான் ஆல்ரெடி ஒரு 1 week வந்து தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சிட்டேன். ஊற வச்ச பிறகு அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அதோட வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் கம்போஸ்ட் பின்னில் தாங்க எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ அது மேலே என்ன போட்டேன்னா, வந்து நான் ஆல்ரெடி நான் கம்போஸ்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த புளிச்ச மோர் மாவுலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணி தான் கொஞ்சம் ஊற்றுறேன். இது ஊற்றுறது மூலயமா நம்ம நுண்ணுயிர் பெருக்கம் வந்து அதிகரிக்கும், அதனால் கம்போஸ்ட் வந்து சீக்கிரமாக ஆகும். அகெயின் வந்து நான் நார்மல் மண் சேர்த்துக்கிறேங்க. இதே ப்ராசஸ் தாங்க. நீங்கள் ஒரு 1 week ஒன்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி தெளித்தா மட்டும் போதும், நமக்கு வந்து கம்போஸ்ட் ரெடி ஆகிடும். இந்த சம்மரில் வந்து கம்போஸ்ட் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். மழை காலத்துலேயாச்சும் நமக்கு ஒரு 1 month ஆகும், ஆனால் சம்மரில் பார்த்திங்கன்னா நமக்கு 2-3 weeks ரெடி ஆகிடும். இதே மாதிரி தாங்க நான் என்னோடய தொட்டி எல்லாமே நான் ரெடி பண்ணேன். ஒரு 1-2 months எனக்கு தொட்டி ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நான் பதிவு போட்டு வச்சுருப்பேன், அந்த செடியை வந்து இதில் நட்டுருவேன். ஆனால் ஒன்று, இதில் சுற்றி ஃபோட்டோ போடுங்க. அதே மாதிரி இதில் பாருங்கள், லேயர் பை லேயர் நமக்கு அழகாக தெரியும். ஒரு 1-2 weeks கழித்து நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து கம்போஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி கார்டனிங். டாடா, பாய் பாய்.